আছে কামছি তো বড় করব। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன வீடியோஸ் போகிறோமோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மலையில் விளையிற வெள்ளை பூண்டு தான் நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெள்ளை பூண்டு செடி தான். இதை வந்து எப்படி இது இது பண்ணுறோம் அப்படின்னா, வெள்ளை பூண்டில் வந்து ஒரு பல்லு ஒரு ஒரு இதையும் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து நட்டி நட்டி வைப்பாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு நாற்று ஒரு ஒரு வெள்ளை பூண்டில் இருக்குது. இந்த இது வந்து சின்ன இதாக குறும் முளைச்சி வந்து இந்த நல்ல வெங்காய இலை மாதிரி முளைச்சி வந்துருச்சு. இது நம்ம பழனி நன்றம் போ நம்ம கேட்போம். என் பேர் பழனி, நான் பூண்டு விவசாயம் பண்ணுறேன். பண்ணனா காடு உழவு போட்டு பாத்தி போட்டு பண்ணுறேன். பண்ணுனா ஆனால் இப்போ வெள்ளை பூண்டை வந்து வெள்ளை பூண்டு மழை போடுது. இது வந்து இது ப்ரெஷருக்கு ரத்த இது சக்கரை இது தான் ஆகும். சூப்பர் ஆகும். இது வந்து மழை போடு நாட்டுப்பூடு இல்லை, இது மழை போடு சுத்தமாக மழை போடு நல்லா இருக்கும். சாப்பிட்டால் இது உடம்புக்கு நல்லது. இதை நடுறதுக்கு நாங்கள் வந்து 3 மாதம் நடுறது. நாங்கள் பத்து பாத்தி போட்டு நடுறோம். நட்டோம்னா அது 6 வருஷம் 3 மாதம் ஆகும். இதுக்கு வந்து எரிவு போடணும், மருந்து எல்லாம் போடணும். அதுக்கு அவருக்கு காவு வைக்கணும், காவு போட்டு தண்ணி பாய்ச்சணும். இதுக்கு தேன் பார்த்து எடுத்துட்டா இது நாட்டுப்பூடு, இது ஒன்று மலைப்பூடு. நாட்டுப்பூடு வந்து மலைப்பூடு நல்லா சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. திருச்சி நல்லா இருக்கும். அடவுடாக 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகும். 3 மாசம் ஆனால் நல்லா பூடு நல்லா சூப்பராக இருக்கும். பூடு வந்து இந்த மலை சுத்தமாக மலைப்பூடு கிடைக்காது. அந்த கீழே மாட்டு போன மாதிரி இது அது மாதிரி அழகாது. இது வந்து நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் உரிச்சாவே கையில் வந்து கை காந்திரும். இருந்தால் அது வந்து வந்து ரொம்ப காட்டமாக போடு, காட்டமான போடு. அப்படி இது கொஞ்சம் சாப்பிட்டா போதும், உடம்பு நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. நல்லது. ஆனால் இது வந்து காட்டு பண்ணிகளுக்கு இது தொந்தரவு இருக்கும். காட்டு பண்ணி தொந்தரவு சாப்பிடாது. பார்த்துக்கணும். மாடு மதித்து மிதிக்காமல் காட்டு மாடு பரு மிதிக்கும். மற்றது பண்ணி வந்து நோண்டிடுவோம், பண்ணி கிண்டிட்டோம். அது பார்த்துக்கணும். சுவாமி காவ வைக்கணும். 3 மாதம் காவ வைக்கணும். காவ பார்த்து கிளியம் பார்த்து எடுக்கணும். இதை மருந்து அடிச்சு உரம் போட்டு கிளியம் பாவ வச்சு தண்ணி வச்சு எடுக்கணும். கரெக்டாக பூண்டு வைக்கிறது வந்து கரெக்டாக 3 மாதம் கிளியம் 3 மாதம் 3.5 மாதம் ஆகிடும். 3.5 மாதம் ஆகிடும். இதை வந்து புடுங்குது எப்படி அப்படியே தூரோட பிடிச்சி தான் பிடிச்சி பிடிச்சிக்கே கையில் நோண்டி போய் எடுக்கணும். நோண்டி எடுக்கணும். கூட பிடிச்சிருங்க. இது கூட பிடிச்சிடும். கையில் குத்தி நோண்டி அப்படியே எடுக்க ஒன்றும் எடுக்கணும். எடுத்து வாடி அடிக்க வைக்கணும். அடிச்சு வாட 2-3 நாளைக்கு பண்ண விடணும். 3 நாளைக்கு தான் அப்படி பரப்பு பண்ண விடணும். பண்ண விட்டு 3 நாளைக்கு சேர்த்து போக அந்த தாள் மடங்கிடும். திருப்பி அது போட போட காய வைக்கணும். பெட்டிலே விட்டு காய வைக்கணும். காய வச்சுட்டு திருப்பி போடுறது கத்த கட்டணும். கட்டிட்டு அந்த தூரம் அப்படி அடுத்து மட்டம் அறுத்துடணும். அறுத்துடணும். குடும்பம் அறுத்துடணும். அறுத்துட்டு இந்த தூரில் அப்படி வைக்கணும். வச்சு குடும்பம் வீட்டுக்குள்ள போய் நல்லா பறந்துருக்கும். வீட்டுக்குள்ளே பறந்தில் வந்து அப்படி கவி அப்படி கவையில் மாட்டணும். இந்த போட்டு கத்தையை ஏறணும். கத்த கட்டணும்ல இந்த கட்டையை இப்படி கட்டணும். மாற்றணும். பண்ணால் கத்தாடி புகை கீழே போக போடணும். புகைனால் சும்மா போகல. மற்ற விடலாம் வச்சா பூடு வினாயிரும். ஒரே விறகு என்னன்னா அதாவது பிச்சுனா பிச்சு பிளம்ஸாக பிளம்ஸு. இப்போ விறகு ஒரு விறகு போட்டு போக போடணும். டெய்லி ஒரு 15 நாளைக்கு போக போட்டால் கூட்டு போட்டு அப்படியே சொன்னாங்க. எவ்வளோதான் 6 மாதத்துக்கு வாடுக்கு இருக்கும். 1 வருஷத்துக்கே இருக்கும். அப்படியே பூனாக இருக்கும். பூனாக இருக்கும். இப்போ வேணா எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். மற்ற கூடு மாதிரி கிடையாது. நல்ல மழை கூட நல்லா இருக்கும். கல் மாதிரி இருக்கும். கூடு திருமணம் பூட்டு வச்சுக்கேன். விதைக்கு இது போனால் அட்டுக்கேன். நான் விதைக்கு சொந்தமாக எடுத்து நான் அட்டுக்குவேன். பூனை எப்பயும் மட்டும் பூண்டு மட்டும் எப்படி இருக்கும். வந்து நீங்கள் வந்து இந்த பூண்டு வந்து நீங்களாக தான் வச்சு உண்டுறோம். கொஞ்சம் இதுலேயே வேலை எடுத்து நாங்கள் இதிலே விதை விட்டு இதை வச்சுக்கிறோம். விறகு நான் பூடு கலப்புனு சொல்லி நான் மழை பூடாக வச்சு நாங்களாக சொந்தமாக வச்சு சொந்தமாக யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கும். பூனை நல்லா இருக்கும். பூனை சொந்தமான கூடு நல்லா கூடு. மொத்தத்தில் காட்டை நல்லா காட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் கூடு. ஆனால் பூடு பெரிய பூடு கூட வச்சுங்க. கூடை வந்து உடச்சி ஒரு பொருளாக தான் நடணும். நடந்து ஒரு பொருள் தான் நடணும். ஒரு பொருளாக நடணும். நட்டுமாங்க கூடு குள்ள பெருசாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். மருந்து தண்ணி
இது மூணு மாதம் கஷ்டப்படணும், கஷ்டம் மூணு மாதம் அறுவடை பண்ணணும்.